இப்போ பார்க்க போகிற கணக்கு ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவிகிதம் அதிகரிக்கிறது அதன் இப்பொழுதைய மக்கள் தொகை ஆறாயிரம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் இந்த கேள்வியில் மக்கள் தொகையை பற்றி பேசியிருக்காங்க மக்கள் தொகை எப்பொழுதுமே கூட்டு வட்டி விகிதத்தில் அதிகரிக்கும் ஸோ இங்கே கூட்டு கூட்டு கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுதுகிறேன் ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதில் பி அப்படிங்கிறது ஆறாயிரம் ஒன் பிளஸ் ஆறுங்கிறது பத்து சதவிகிதம் ஸோ பத்து பை நூறு என் அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகள் ஸோ மூணு இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிட்றேன் ஆறாயிரம் அப்படியே இருக்கட்டும் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் பதினொன்று பை பத்து மேலே க்யூப் இருக்கிறதுனால பதினொன்று பை பத்தை நான் இப்படி மூணு வாட்டி எதிர்கிறேன் இங்கே உள்ள மூணு ஜீரோவுக்கும் இங்கே உள்ள மூணு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும் இப்போ நாம் ஆறு அப்படியே வச்சுப்போம் பதினொன்று மூணு வாட்டி பெருக்கனா ஆயிரத்து முந்நூற்று முப்பத்தி ஒன்று கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூற்று முப்பத்தி ஒன்று ஆறால் பிறகுனா ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கிடைக்கும் ஸோ மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்